இப்போ நம்ம வீட்ல ஒரு இன்வெர்டர் பேட்டரி இருக்கு. இந்த இன்வெர்டர் பேட்டரி பாத்தீங்கன்னா சுத்தமாவே உயிர் இல்ல. அதாவது நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பழைய பேட்டரி அப்படிங்கறது. இப்போ மல்டிமீட்டர் வச்சு காட்டுறேன் பாருங்க வோல்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. பாத்தீங்கன்னா நான் பிளஸ் மைனஸ்ல வச்சிருக்கேன். அதுல வோல்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு நீங்களே மல்டிமீட்டர்ல பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா கரெக்டா 8 வோல்ட் தான் வருது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 8 வோல்ட்னாலே பேட்டரி டெட்ன்னு தான் அர்த்தம். இப்போ நமக்கு இருக்கிற இந்த பேட்டரியை வீட்டிலேயே எளிய முறையில எப்படி அதை ரிப்பேர் பண்ணி மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போறோம்னா மேல இருக்க கேப்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து கழட்ட போறோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பேட்டரியிலும் பாத்தீங்கன்னா 6 கேப் இருக்கும். 6 கேப்பையும் கழட்டிருங்க. கழட்டிட்டு உள்ள வந்து ஆசிட் இருக்கும். அந்த ஆசிட் வந்து நம்ம வந்து தூர ஊத்தணும். அதாவது இந்த பேட்டரிக்குள்ள வந்து எதுவுமே இருக்க கூடாது. அடுத்ததா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரே எடுத்துவோம். உங்கள்கிட்ட இதோட பெரிய பாத்திரமா இருந்தால் பெரிய பாத்திரமா கூட எடுத்துவாங்க. கண்டிப்பாக மெட்டலில் எந்த ஒரு பொருளும் எடுக்காதீங்க. பிளாஸ்டிக்கில் உள்ள இந்த மாதிரி பொருளில் இதில் இருக்க ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயின் பண்ணிடுங்க. இப்போ நீங்க கீழே பார்த்தாலே தெரியும் சுத்தமாக பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே ட்ரெயின் ஆகி முடிஞ்சிட்டு இப்போ நம்ம இதை மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு இதை நம்ம தூக்கி நம்ம வச்சிடணும். இப்போ நீங்க உள்ள பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா உள்ள லிக்விட் ஐட்டம் எதுவுமே இருக்காது. தெரியாம உங்க சட்டையில பட்டுச்சுன்னா சட்டை வந்து ஓட்டையாயிரும். அதனால லைட்டா இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லா வேற ஏதாவது ஒரு ஆவாத துணி வச்சு தொடச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வாங்கி வச்சிருக்கிற டிஸ்டில் வாட்டர், அதாவது பேட்டரி ஆசிட் கிடையாது, டிஸ்டில் வாட்டரை நம்ம வந்து இதுக்குள்ள வந்து ஊத்தணும். அதோட பாதி லெவல் ரீச் ஆகிற அளவுக்கு ஊத்தணும். இப்போ இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓனும் ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கும். உங்ககிட்ட இருக்கிறது 1/2 லிட்டர் கூட பிடிக்கலாம். சின்ன பேட்டரியா இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ள ஃபுல்லாக நம்ம டிஸ்டில் வாட்டர் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து சார்ஜ் பண்ணணும். ஆக்சுவலான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லோ சார்ஜிங் பண்ணுறது தான் இதோட வந்து ப்ராசஸ். நம்ம வீட்டில் வந்து சார்ஜர் இருக்காது. அதே மாதிரி சார்ஜரோட விலை கேட்டிங்கன்னா ஒரு 4000-5000 ரூபாய் வரும். அதனால நம்ம வந்து வீட்டில் இருக்க இன்வெர்டரில் எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேட்டரி வந்து இந்த இன்வெர்டர் மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணோம். இன்வெர்டர் இருக்க ப்ளஸ் மைனஸ் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க தண்ணி வந்து லைட்டாக வந்து உள்ளேருந்து லைட்டாக கொதிக்க மாதிரி லைட் லைட்டாக ஒரு டாட் மாதிரி மேலே எழுந்திரிக்கும். அந்த லெவலுக்கு இதை வந்து சார்ஜ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணும்போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா உள்ளே இருக்க அந்த எலக்ட்ரோடில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால இப்படி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து தான் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளஸ் மைனஸை நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததான் நீங்கள் இன்வெர்டரில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதாவது சார்ஜிங் சிம்பிள் ஆகிட்டு அதாவது சார்ஜ் வந்து
அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த வாட்டர் வந்து ஃபுல்லா வந்து இறங்கிருச்சு. அந்த வாட்டரோட கலரை நீங்க பார்த்தாலே தெரியும் அது எந்த கலர்ல இருக்கு அப்படிங்கறது. அத உள்ள பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டஸ்ட் வந்து வெளிய வந்திருக்கு அப்படிங்கறது நீங்க பார்த்தாலே தெரியும். இப்போ அடுத்து நாம என்ன பண்ணனும்னா இதுக்குள்ள ஃபுல்லா நம்ம வந்து பேட்டரி ஆசிடை நம்ம வந்து உள்ள ஊத்தணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஊத்துன வந்து டிஸ்டில் வாட்டர். இப்போ நம்ம ரெண்டாவது ஊத்துது வந்து பேட்டரி ஆசிட். இந்த பேட்டரி ஆசிட் எங்க கிடைக்கும்னா அதாவது மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் பல்க்ல கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது ஒரு ஸ்பேர்ஸ் கடையில இந்த மாதிரி பேட்டரி ஆசிட் சொல்லி தனியா கேட்டிங்கன்னா பேட்டரி ஆசிட் தருவாங்க. இது வந்து 150 AH பேட்டரி. இதுக்கு வந்து ஒரு 5 லிட்டர் போதுமானது. பேட்டரி ஆசிட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து பேட்டரி ஆசிடையும் டிஸ்டில் வாட்டரையும் நீங்க வந்து குழப்பிக்காதீங்க. டிஸ்டில் வாட்டர் அப்படிங்கிறது வேற, பேட்டரி ஆசிட் அப்படிங்கிறது வேற. இந்த ஆசிட் ஊத்தும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். மாஸ்க் இருந்தா மாஸ்க் போட்டுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி நம்ம ஆசிட் எல்லாமே மாத்தி கரெக்டா நம்ம இப்போ முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இது வந்து சார்ஜ் போடணும். சார்ஜ் போடுறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கான்செப்ட் வந்து ஸ்லோ சார்ஜ் போடணும். ஸ்லோ சார்ஜர் நீங்க கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்லோ சார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலே பண்ண போறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்வெர்டர்ல அதை எப்படி சார்ஜ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் நம்ம இன்வெர்டர்ல இருந்து வரக்கூடிய பிளஸ் மைனஸ், இதுல இருக்க பிளஸ் மைனஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க இதுல நீங்க பார்த்தாலே தெரியும் அதாவது சார்ஜிங் சிம்பிள் ஆயிட்டு. இது வந்து எவ்வளவு நேரம் சார்ஜ் ஆயிருந்தோ அவ்வளவு நேரம் அப்படியே நீங்க விட்டுருங்க. இப்போ நீங்க இந்த கிளாம் மீட்டரை நீங்க பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம வந்து இந்த பேட்டரியை சார்ஜ் போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4.5 ஆம்ஸ் கிட்ட லோடு வந்து எடுத்துட்டு இருக்குது. இதே மாதிரி ஸ்டேபிளா மெல்ல மெல்ல உங்க பேட்டரி எடுத்துச்சுனாலே கண்டிப்பா உங்க பேட்டரி வந்து திரும்ப ரெக்கவர் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டரியை சார்ஜ் போட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிட்டு. 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா 10 மணி நேரம் வந்து இது வந்து சார்ஜிங் வந்து பிளிங்க்ல இருந்துச்சு. அதாவது சார்ஜ் ஏறிட்டு இருந்துச்சு. 10 மணி நேரம் சார்ஜ் ஏறிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் மிச்சல டைம் வந்து ஐடியலாவே இருந்துச்சு. இப்போ ஃபுல்லா சார்ஜ் ஏறி பக்காவா ஐடியலா போய் இருந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ இந்த பேட்டரி நம்ம இப்போ லோடு கூட செக் பண்ணிரலாம். வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். பாத்தீங்களா இதா மெயின் இன்கமிங் சுவிட்ச். இது நம்ம ஆஃப் பண்ணனாலே பேட்டரி லாம்ப் இப்போ பாருங்க நான் ஆஃப் ஆதா எப்படி டிஸ்சார்ஜ் ஆதா அப்படிங்க நீங்களே பார்க்கலாம். பாருங்க ஆஃப் ஆறோம். இதுலயும் பாத்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் சிம்பிள் காட்டிட்டு இப்போ அடுத்து நம்ம ஃபேன ஓட்டி நான் செக் பண்ணி பாத்தீங்கன்னா லைட் கரெக்ட்டா எரியுது. இப்போ ஃபேனை ஆன் பண்றேன்.
ஃபேனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓட ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த பேட்டரி வந்து இன்வெர்ட்டர்ல நம்ம கழட்டிட்டோம். இப்போ நீங்கள் லைவாக இதில் வந்து வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நீங்களே லைவாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் நம்ம டிசி 20 வோல்ட்டில் வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ நம்ம இதில் ரெண்டில் நம்ம வைக்கும் இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.52 வருது. இப்போ இதை வச்சு நீங்கள் வந்து அதாவது முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு 10 லைட்டு 10 டியூப்லைட் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது. அதாவது இது வந்து செத்து போய் தூரப்படக்கூடிய பேட்டரியை நம்ம ரெக்கவர் பண்ணி ஒரு மினிமம் யூசேஜ் நம்மள நிறைய பேர் வீட்டில் உடனே இப்போ ஒரு 15,000 ரூபா வைக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு பேட்டரியோட விலை வந்து 15,000 ரூபா வருது. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுனால அதாவது இன்னும் கொஞ்ச நாள் அதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபேன் ஒரு லைட் ஓடுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வீட்டில் இப்போ மொபைலுக்கு சார்ஜ் பண்ணோம் அந்த மாதிரி பர்பஸ்க்கு ஒரு சின்ன சின்ன பர்பஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற எல்லா பேட்டரியும் ரெக்கவர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவர் ஆகாது. இந்த பேட்டரியோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெக்கவர் ஆகும். சில பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட லைஃப் இருக்கும். அது ஒவ்வொரு பேட்டரியோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. ஆனால் நீங்கள் பேட்டரியை நீங்கள் வந்து தூர போடக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி முடியலன்னா தூர போடுங்க, அப்படி இல்லைனா சும்மா நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்களை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.